உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து நாடு முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐயை சார்ந்த தலைவர்கள் தொண்டர்களிடத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்தியா முழுவதுமே 105 நபர்கள் பிஎஃப்ஐயை சார்ந்தவர்கள் என்னையே கைது செய்திருக்கின்றார்கள். அதில் தமிழகத்தை சார்ந்த 11 பேரும் கூட தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது மத்திய அரசினுடைய துறைகள், மாநில அரசினுடைய காவல்துறை, குறிப்பாக தமிழக காவல்துறை அனைவரும் இணைந்து பிஎஃப்ஐயின் மீது சில காலங்களாகவே நிறைய இடத்திலே சோதனை நடந்து கொண்டிருந்தது. அதன்படி இந்த சோதனையிலும் கூட 11 நபர்கள் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது எந்த அமைப்பாக இருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின்படி நீதியின்படி இந்திய அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது, தொண்டர்களுடைய சொத்துக்களின் மீது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் மீது, தேசிய இயக்கங்களின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை வரை தமிழ்நாட்டில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கோவை மாநகரத்தில் 6 இடத்துல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அதில் கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமும் கூட, கோவை வடக்கு தெற்கு அந்த 2 இடமும் சேர்ந்து 6 இடம், மொத்தமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 12 இடத்துல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் 1 இடத்துல, திண்டுக்கல் மாவட்டம் 1 இடத்துல, கடலூர் 1 இடத்துல, செங்கல்பட்டு 1 இடத்துல, ஈரோடு 2 இடத்துல, திருப்பூர் ஒரு இடத்துல, மொத்தமாக தமிழகத்தில் 19 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களின் மீது, தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் சிலர் வீடுகள் மீது, இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் வீடுகளின் மீது, இன்று காலை கூட நம்முடைய செங்கல்பட்டு இந்த பகுதியில் தேசிய இயக்கத்தை சார்ந்த ஒரு சகோதரருடைய வீடின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இதை ஒருபுறம் தமிழக மக்கள் அனைவருமே வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்லாமல், காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வியும் கூட நம்முடைய மக்கள் எழுப்புகின்றார்கள். கிட்டத்தட்ட 2 நாட்களாக அனைத்து இடத்திலும் இதை போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அமைதி பூங்கா என்று சொல்லுகின்றார். இன்னொரு பக்கம் பிரிவினைவாத சக்திகள், தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மீது பெட்ரோல் குண்டு இதை போன்ற சம்பவங்கள் நடத்துவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒன்றும் பெரிதுமில்லை. நம்முடைய தொண்டர்கள் களத்திற்கு வந்து இதற்கு பதிலடியாக திரும்ப இறங்க ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக அரசு நினைத்து பார்க்க வேண்டும். நம் தொண்டர்களுக்கு 1.5 மணி நேரம் போதும். தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள், இதை போன்ற சக்திகள் அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வெறும் 1.5 மணி நேரம் தமிழகத்திலே நம்முடைய தொண்டர்களுக்கு போதும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அமைதியை விரும்பக்கூடிய கட்சி. மாநிலத்தில் காவல்துறை இருக்கின்றது, காவல்துறையை நம்பக்கூடிய ஒரு கட்சி. மாநிலத்திலே ஒரு அரசு இயந்திரம் இருக்கிறது, அரசு இயந்திரத்தை நம்பக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மாநிலத்தினுடைய டிஜிபி அவர்களை சற்று நேரத்திற்கு முன்பு சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தொண்டர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, அவர்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு, கட்சி அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு, சகோதர இயக்கங்களுக்கு முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நானும் கூட இன்று நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எழுதியிருக்கின்றேன். உள்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தமிழக அரசை நிர்பந்தித்து இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், இதை போன்ற பிரிவினைவாத சக்திகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ
அவர்களை இரும்பு கடம் கொண்டு அடக்க வேண்டும். தமிழக காவல்துறை முன்ஜாக்கிரதை கைது செய்ய வேண்டும் என்றால் கைது செய்யப்பட வேண்டும். அதேபோல் சொத்துக்களுக்கு, குறிப்பாக உடைமைகளுக்கு, கட்சி அலுவலகங்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேண்டும் என்பதை கடிதம் மூலமாக கேட்டிருக்கின்றோம். மறுபடியும் பொறுமையாக இருக்கின்றோம். காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கடந்த 6 நாட்களில் 110 தொண்டர்களை கைது செய்திருக்கின்றார்கள். எதற்கு கைது பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவினுடைய எம்பி திரு ஆர் ஆசா அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் யாரெல்லாம் கருத்து பதிவிட்டார்களோ, யாரெல்லாம் கருத்து பேசினார்களோ, அவர்களையெல்லாம் வேக வேகமாக முண்டியடித்து காலையில் 2 மணி 3 மணிக்கு போய் தமிழக காவல்துறை கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றோடு 3 நாட்கள் முடிந்திருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசி யாராவது ஒருவரை கைது செய்திருக்கின்றார்களா? 19 இடத்தில் இதை போன்ற தீவிரவாத சக்திகள் தீவிரவாத வேலையை செய்திருக்கின்றார்கள், ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். காவல்துறை பிஜேபி நண்பர்களை, பிஜேபி சகோதர சகோதரிகளை கைது செய்வதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை, பிஜேபி நண்பர்களின் மீது, சகோதரர்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலில் யார் தொடர்பு இருக்கின்றார்களோ அவர்களை கைது செய்வதற்கு எதற்கான எத்தனை போக்கு என்பது தெரியவில்லை. அதனால்தான் மறுபடியும் சொல்லுகின்றோம், சட்டத்தை எங்களுடைய கையிலே எடுப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அமைதியின் வழியிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் நடந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மாக இருக்க மாட்டோம் என்றும் கூட தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று எச்சரிக்கை விடுக்கின்றோம். சத்திய பிரமாணம் எடுத்து ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவரையும் பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றான். இதை பற்றி 3 நாட்களாக ஒரு கண்டன அறிக்கை கிடையாது. காவல்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி மக்களுக்கு தெரியாது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த கைது நடவடிக்கையும் இல்லை என்றால் நமக்கு என்ன தெரிகிறது? ஆட்சி ஒருதலை பட்சமாக செல்கிறது. நீதி என்பது அனைவருக்கும் சமம் கிடையாது என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அவருடைய செயல் மூலமாக சொல்லுகின்றார். அதனால் முதலமைச்சருக்கு மறுபடியும் நாங்கள் சொல்லுகின்றோம், அமைதியின் முறையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். உடனடியாக அந்த கைவர்களை இரும்பு கடம் கொண்டு அடக்குங்கள். 26ஆம் தேதி வருகின்ற 26ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு கோயம்புத்தூர் மாநகரில் மாபெரும் அறப்போராட்டம் நடக்க இருக்கிறது. மாபெரும் அறப்போராட்டம், இதையெல்லாம் மையமாக வைத்து அரசுக்கு அந்த அறப்போராட்டம் மறுபடியும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். காவல்துறைக்கு சுதந்திரம் அளித்து இரும்பு கடம் கொடுத்து இந்த கைவர்களை பிடித்து உள்ளே அனுப்ப வேண்டும் என்பதை மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்துகின்றோம். சகோதரர்களே, அதே நேரத்தில் நம்முடைய தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில் பேசியிருந்தார். குறிப்பாக நம்முடைய ஆல் இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரை, அதை பற்றி பேசியிருந்தார். வழக்கம் போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய முதல் வேலை தமிழகத்தில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக மிக அக்கறையாக இருப்பார்கள். அவர்களை தாண்டி எந்த நல்ல விஷயங்களும் மக்களுக்கு செல்லக்கூடாது என்பதிலே சில எம்பிக்கள் முனைப்பு காட்டுவார்கள். அதன்படி நம்முடைய தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் பேசிய பேச்சை திரித்து, அந்த பேச்சை வேண்டுமென்றே மக்களுக்கு திசை திருப்பி மக்களை முட்டாளாக்க மறுபடியும் நினைத்தார்கள். மக்களுக்கு தெரியும் நட்டா அவர்கள் பேசியது என்ன, மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சி உடைய நிலைப்பாடு என்ன, எந்த விதமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று. சகோதரர்கள், இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த மதுரை ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, எப்பொழுது நம்முடைய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு முழுமையாக மக்கள் பயனுக்கு வரும் என்பது சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. சகோதரர், நமக்கு தெரியும் 2018 டிசம்பர் மாதம் நம்முடைய கேபினட் அப்ரூவல் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரைக்கு கிடைத்தது. இது ஃபேஸ் 4. மதுரை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்போது உருவாக்குவதற்கு நம்முடைய கேபினட்டிலிருந்து அப்ரூவல் கிடைத்தது. மொத்தமாக 1264 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் எய்ம்ஸ் வர இருந்தது. அதன் பின்பு ஜப்பான் நாட்டை சார்ந்த ஜிக்கா என்கின்ற ஜப்பனீஸ் அரசை சார்ந்த ஜப்பனீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேஷன் அந்த நிறுவனத்தோடு கைகோர்ந்து அந்த நிறுவனம்
மதுரை எய்ம்ஸ் கட்டுவதற்கு பண உதவி செய்யும். 30 ஆண்டு காலம் கடனாக அது இருக்கும். 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய அரசு கடனை கட்டுவதற்கு ஆரம்பிக்கும் என்று ஒப்பந்தம் 2021 மார்ச் மாதம் கையெழுத்தானது. 26/3/2021 நம்முடைய ஜிக்கா ஜப்பனீஸ் நிறுவனத்தோடு நாம் கையெழுத்திட்டோம். அப்பொழுது முதலிலே கேபினெட் அப்ரூவல் இருந்த 1664 கோடி ரூபாய் நாம் ஜிக்காவோடு கையெழுத்து போட்ட பொழுது அது 34% உயர்த்தப்பட்டு 1977 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. எதற்காக தொகை உயர்த்தப்பட்டது என்றால், மொத்தமாக எய்ம்ஸ் கட்டப்படுகின்ற அந்த ஏரியாவை 34% அதிகப்படுத்தியிருக்கின்றோம். புதிதாக ஒரு 150-bedded இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பிளாக் 164 கோடி ரூபாய் கட்டுவதற்கு மறுபடியும் செகண்ட் அப்ரூவல். ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி, முதலிலே 100 மருத்துவர்கள் மட்டும் எய்ம்ஸிலே படிப்பதற்கு அனுமதி இருந்தது, அதை 100-150 மத்திய அரசு உயர்த்தியது. உள்ளே இருந்த ஆடிட்டோரியத்தினுடைய கொள்ளளவு 500 சீட்டாக இருந்தது, அதை இந்த ஜிக்காவோடு சைன் பண்ண 2வது அக்ரிமெண்ட்டின்படி 500 சீட்டிலிருந்து 750 சீட்டாக அது உயர்த்தப்பட்டது. ஆக மொத்தம் 100 சீட்டிலிருந்து 150 சீட் எய்ம்ஸினுடைய இன்டேக். புதிதாக ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பிளாக் 150 பெட்டு, ஆடிட்டோரத்தினுடைய கெப்பாசிட்டி அதிகப்படுத்தல், நவீனமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் உள்ளே கொண்டு வந்தது. இதை அனைத்துமே 2021 மார்ச் 26ஆம் தேதி கையெழுத்திட்டது. அதன்படி இந்த 1977 கோடி ரூபாய் மொத்த செலவில் ஜப்பானை சார்ந்த ஜிக்கா 82%, அதாவது 1627 கோடி ரூபாய் ஜிக்கா நமக்கு கடனாக கொடுக்கின்றார்கள். 82%, மிச்ச 18% பணம் அது நம்முடைய இந்திய அரசு மொத்தமாக என்ன செலவு செய்ய வேண்டுமோ அதை செலவு செய்து விட்டார்கள். இதைத்தான் நம்முடைய நட்டாஜி அவர்கள் ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது எய்ம்ஸ் முழுமையாக தொடங்குவதற்கு முன்பு மத்திய அரசு செய்யக்கூடிய பணிகள் 95% முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது ஜிக்கா அந்த ப்ராஜெக்ட் கட்டுறதற்கு இபிசி வெண்டார் அதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. அதன்படி மதுரை எய்ம்ஸ் முழுமையாக கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு 2026 மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வரும். இதுதான் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதை பற்றி இப்போது இருக்கக்கூடிய நிலை. அதாவது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 18% அந்த பணம் 95% முழுமையாக கொடுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 150 குழந்தைகள் இன்டேக் செய்யப்பட்டு அந்த குழந்தைகள் இப்போவே ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் வேறு வேறு தமிழக அரசு மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறாங்க. எய்ம்ஸுக்கான டீன் இது அனைத்துமே ரெக்ரூட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த காரணத்திற்கும் இங்கே ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வரக்கூடாது என்று சில நண்பர்கள் தமிழகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நண்பர்களுக்கு எய்ம்ஸ் வேலைப்பாடு செய்ய பொழுது அந்த ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, இந்த கல்யாண மாப்பிள்ளைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காது என்பதை போல எய்ம்ஸ் செங்கலை திருடி கொண்டு வந்து ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். 2026 முழுமையாக எய்ம்ஸ் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இது இந்தியாவிற்கு வேறு வேறு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட எய்ம்ஸில் அதிக ஃபெசிலிட்டி, அதிக பெட்டு, அதிக ஏரியா கொடுக்கின்ற எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் ஒன்றாக இருக்கிறது. ரேபரேலியிலிருந்து பல இடங்களுக்கு மத்திய அரசு எய்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் மதுரை எய்ம்ஸுக்கு தான் மிக அதிகமாக பண செலவிலே இந்த எய்ம்ஸ் வேலையாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் எந்த எய்ம்ஸுக்குமே வேறு நாட்டினுடைய நிறுவனம் கடன் கொடுக்கவில்லை. ஆனால் மதுரை எய்ம்ஸுக்கு ஜிக்காவுனுடைய கடன் 30 ஆண்டு கடன், எய்ம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்து கடனை திரும்ப மத்திய அரசு கட்டும் என்கின்ற அடிப்படையிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. காம்பவுண்ட் வால் நடந்து முடிந்திருக்கிறது. அதன் பின்பு உள்ளே செய்யக்கூடிய பணிகளுக்கான வெண்டார் ஃபைனலைசேஷன் கடைசி ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் இந்த பணத்தை அதிகப்படுத்தியதற்கு அந்த ரிமைனிங் 5% கூட மத்திய அரசு 95%, இன்னும் 5% ஏன் கொடுக்கலின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் அந்த ஃபைல் பெண்டிங் இருக்குது, அதுவும் 2-3 நாட்களில் வந்துவிடும். ஜிக்காவினுடைய பணமும் வந்துவிடும்.
அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எம்பிக்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் நல்லது செய்யலினா பரவாயில்ல, ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அவர்கள் மத்திய அரசிற்கு தடைகளாக இல்லாமல் படிக்கல்லாக இருங்கள் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எந்த வேலையும் செய்யாமல் வெறும் சம்பளம் மட்டும் வாங்கும் தமிழக எம்பிக்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். பிஎஃப்ஐ பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மத்திய அரசினுடைய ஏஜென்சி என்ஐஏ இடி, உதாரணத்துக்கு கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசினுடைய காவல்துறை, அவங்க கேரளாவில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தமிழக காவல்துறை என்ஐஏ இடியோடு சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்தியாவினுடைய இறையாண்மையை காட்டுவதற்காக எந்த இயக்கங்கள் தவறு செய்கின்றதோ, யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதுதான் எங்களுடைய கருத்து. ஏன் கைது செய்திருக்கின்றார்கள், என்ன டாக்குமெண்ட், நமக்கு தெரியாது. நானும் உங்களை போன்ற ஒரு சாமானிய மனிதன், பேப்பரில் வர்றதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ரூல் ஆஃப் லா அடிப்படையில் கைது. இதற்கு கோர்ட் இருக்கு. அவர்களை பொறுத்தவரை நாங்கள் நிரபராதிகள் என்றால் கோர்ட்டுக்கு போய் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, இப்போ பிஜேபி காரியகர்த்தர்கள் 110 பேர் கைதாயிருக்காங்க. அதுக்காக நாங்கள் திமுக அமைச்சர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்க கண்ணாடி எல்லாம் உடச்சா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இல்லை திமுகவினுடைய தொண்டர்களை கைது பண்ணால் திமுக தொண்டர்கள் தலைவர்கள் இன்னொரு கட்சியை போய் உடச்சா ஏற்றுக்குவீங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் 110 பேர்த்த இந்த திமுக அரசு அராஜகமாக பிஜேபியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை கைது பண்ணியிருக்காங்க. அனைத்துமே கோர்ட் மூலமாக வெற்றிகரமாக இந்த அராஜக அரசு, பொய் பேசுகின்ற அரசு, விடியாத அரசு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய நண்பர்கள் கோர்ட் மூலமாக தீர்ப்பெடுத்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட வெள்ளூரிலிருந்து 103 பாரதிய ஜனதா காரியகர்த்தர்கள் வெளியே வந்திருக்காங்க. ஸோ பிஎஃப்ஐ அவர்களுக்கு தாங்கள் குற்றம் செய்யவில்லை என்றால், இந்த ஜனநாயகத்திலே ஒரு முறை இருக்கிறது, ரூல் ஆஃப் லா. அந்த ரூல் ஆஃப் லா என்பது, அந்த சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது எதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனுடைய காரை எரிப்பது, வீட்டை உடைப்பது செய்தால், இத்தனை பாரதிய ஜனதா காரியகர்த்தர்கள் ரோட்டிற்கு வந்து திரும்ப அதே விஷயத்தை பதிலடியாக செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதையும் யோசிக்க வேண்டும். நாங்கள் அதை செய்யப்போவது கிடையாது. அமைதியான முறையிலே அனைவருக்கும் வலியுறுத்தி இருக்கின்றோம். இது ஒரு கட்டுப்பாடான கட்சி, அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதி மார்க்கத்திலே இதற்கு தீர்வு இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய முதலமைச்சருக்கும் எச்சரிக்கை சொல்லுகின்றோம். முதலமைச்சர் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து தீய பத்த வைப்பேன், இன்னொரு பக்கம் நான் பார்ப்பேன் என்கின்ற அவருடைய மனப்போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சத்திய பிரமாணம் என்பது திமுக தொண்டர்கள் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் முதல்வராக இருக்க வேண்டும் என்று தான் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கார். அதில் ஓர வஞ்சனையாக முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்கு. 3 ஆகியும் கூட ஆங்காங்கே இதை போன்ற நிகழ்வுகள் நடக்குதுன்னா தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இது நடக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முகநூலில் போற கருத்துக்கெல்லாம் கைது செய்யறதுக்கு அக்கறை காட்டக்கூடிய முதலமைச்சர், அக்கறை காட்டக்கூடிய காவல்துறை, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற சக்திகளை கைது செய்வதற்கு ஏன் அக்கறை காட்டவில்லை? காவல்துறை எல்லா இடத்திலுமே சொல்றாங்க, காவல்துறை 2 வந்து சில பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாநகரத்தில் ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கேடர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல பெட்ரோல் பம்ப் போட்டதுக்காக. இந்த 19 இடத்துல சஸ்பெக்ட்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தமிழக காவல்துறையே சொல்லுகின்றது பாரதிய ஜனதா கட்சியிடம். இது பிஎஃப்ஐ ரிட்டாலியேட் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு காவல்துறை நம்முடைய கீழே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கு சொல்றாங்க. அவர்களே ஒரு பிஎஃப்ஐ கேடரை அரெஸ்ட் பண்ணதாகவும் கோயம்புத்தூர்ல காவல்துறையே சொல்லுது. நேற்று ஃப்ளாக் மார்ச் நடத்தியிருக்காங்க, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு வாங்கலாம் கூப்பிடுறாங்க. இதையெல்லாம் காவல்துறை செய்து சொல்லுது, ஆனால் ஆக்ஷன் இல்லையே. பிஎஃப்ஐயில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரண்டல் எலமெண்ட்ஸ் கைது பண்ணணும்.
பிஎஃப்ஐ என்பது மிக துளியூன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இயக்கம். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மக்கள் இயக்கம். பிஎஃப்ஐ மட்டுமில்லை, பிஎஃப்ஐக்கு சில தீவிரவாத அமைப்புகளும் துணை போகின்றது. இதையெல்லாம் நம்முடைய தொண்டர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தரைக்கு இறங்கினால் என்ன ஆகும் என்பதை அவர்களும் யோசிக்க வேண்டும். எத்தனை நாளைக்கு நம்ம தொண்டரை பொறுமையாருன்னு சொல்வீங்க? ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவா, ஒரு கண்ணத்தில் அடித்தா இன்னொரு கண்ணத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுமை இருக்குது, அது ஒரு அளவுக்குத்தான். அதற்குள்ள காவல்துறை சுதாரித்து வேகமாக இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிபந்தனை. மட்டுமல்ல, தமிழக முதல்வருக்கு எச்சரிக்கையாகவும் சொல்கின்றோம். ஏனென்றால் மத்திய அரசுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே கடமை இருக்கு. இன்டர்னல் செக்யூரிட்டி என்பது மாநில அரசினுடைய பொறுப்பாக இருந்தாலும், மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறும் பொழுது மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு செல்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கும் என்று தமிழக முதலமைச்சர் நினைத்து கொண்டிருக்கின்றாரா? ஆனால் எனக்கு தெரியாது, யார் வேணாலும் அவங்களை அரசியல் கட்சியாக கேட்டுக்கலாம், சொல்லிக்கலாம், செஞ்சுக்கலாம். அவர்களுடைய நடவடிக்கைகள் அரசியல் கட்சியை போல் இருக்க வேண்டும். நடவடிக்கைகள் வந்து பைக்கில் வந்து பாம்பு போடுறவங்களை எப்படி அரசியல் கட்சி நடத்த முடியும்? கத்தி எடுத்து குத்துறவங்களை எப்படி அரசியல் கட்சியில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? தீவிரவாத அமைப்புகளாக போர்வையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் தன்னை அரசியல் கட்சிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை நீங்கள் அவங்ககிட்டே திரும்ப கேட்கலாம். நான் சொல்வது, இதை போன்ற சிறு சிறு இயக்கங்கள் கை வைக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நாள் பார்த்து கொண்டு இருக்காது என்பதை மிக தெளிவாக கூட சொல்லுகின்றேன். அதற்குள் காவல்துறை மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து கைதிலே இறங்க வேண்டும் என்பது நம்முடைய நிபந்தனை. இல்லை, சொல்லான்னு தான் நண்பர் நீங்களே இந்த கேள்வியை கேட்டீங்க. நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் காரைக்குடி நிகழ்ச்சியில் பேசும் பொழுது டிஎம்கே அதற்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தார். டிஎம்கேல டி வந்து டைனாசிட்டி, அதாவது குடும்ப கட்சி. எம் வந்து மணி சுண்டலிங், பணத்தை சுருட்டுவது. கே வந்து கட்ட பஞ்சாயத்து என்று சொன்னார். அவர் பேசி முடித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தவுடன் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்போ தான் கட்ட பஞ்சாயத்துலாம் பேசிட்டு வர்றீங்க, திமுகவினுடைய ஆளுகின்ற ஒரு எம்எல்ஏ தாம்பரம் பகுதியில் தனியார் நிறுவனத்தை போய் மிரட்டி இப்போ தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துடுறேன். அவர் வந்துட்டு அப்படியா, அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்களா, அங்கங்கே இருக்கு எம்எல்ஏ லெவலில் பண்ணுறாங்களான்னு கேட்டார். அதுதான் உண்மை. ஆனால் திமுக அரசை பொறுத்தவரை எஃப்ஐஆர் ஏன் போட்டாங்கன்னா, அது சிசிடிவி காட்சிகள் வந்து பத்திரிகை நண்பர்கள் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அதை எடுத்து சென்ற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் இந்த திமுக அரசு எப்பொழுதும் கைதெல்லாம் செய்யாது. திமுகனுடைய ஒரு எம்பி கடலூரில் கொலை கேஸில் இருக்கார். கடலூருடைய எம்பி கொலை கேஸ், அவருடைய சொந்த கேஷ்யூ ஃபேக்டரியில் கொலை நடந்திருக்கிறது. அவரை அப்ஸ்காண்டிங்காக காமிச்சாங்க, அதாவது தலைமறைவாயிட்டாருன்னு கோர்ட்டில் சரண்டராக காமிச்சாங்க. திருநெல்வேலியுடைய எம்பிக்கும் அதே மாதிரி ஒரு கேஸில் காமிச்சாங்க. இது திமுக புதிது கிடையாது. இந்த தாமரை எம்எல்ஏ எல்லா நிகழ்ச்சிக்கும் போவார், அடுத்த முறையும் போய் மிரட்டுவார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். ஆனால் அடுத்த முறை சிசிடிவி இருக்கான்னு பார்த்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். அதான் வித்தியாசமோ தவிர, இதை திமுக அரசு கைது செய்து அதன் மூலமாக தன்னுடைய எம்எல்ஏவை திருத்துவது என்று நினைப்பது நம்முடைய கனவு மட்டும்தான். அதை திமுக எப்பொழுதும் செய்யாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே ஊழல் என்பது அது வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. அது திமுகவுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநகராட்சியாக போராட்டத்தை ஆரம்பிப்பார்கள் என்று. அதனால் தான் வேலூர் மாநகராட்சியில் தமிழக வரலாற்றிலே யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க, 103 பேர் ஒரே நாள் கைது செய்யப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ரிமாண்டு செய்யப்பட்டார்கள். காரணம், வேலூர் மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை தட்டி கேட்டதற்காக. இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. அறப்போராட்டத்தில் அறவழியில் மேயர் அலுவலகம் ஒன்று பேசியவர்கள் இன்றைக்கு காலையில் அனைவரும் வெளியே வந்திருக்கின்றார்கள்.
மறுபடியும் வேலூர் பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கோம், 1000 பேர் போய் அதே போராட்டத்தை அப்படியே செய்ய வேண்டும் என்று. 1000 பேர் கைது செய்யப்பட்டீங்கன்னா அடுத்து 10,000 பேர் போய் அதே இடத்துல அதே போராட்டம், அதாவது ஜெயில் நிரம்பும் வரை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, இதை செய்வோம். அதே போல நம்முடைய நண்பர்கள் தாம்பரத்தை பற்றி சொல்கிறாரு, நான் உடனடியாக அதை கருத்து சொல்வதை விட நம்முடைய மாவட்ட தலைவர்கிட்ட அறிவுறுத்தி விட்டு செல்கின்றேன். அதை போன்ற இது வந்ததுன்னா அவர்களும் இதில் இறங்கணும், இதில் வேறு வழியே கிடையாது. இதை பார்த்து கொண்டு பெட்டிஷன் போட்டெல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் திருந்த மாட்டாங்க. இப்போ திமுக உள்ளாட்சி பிரதிநிதி வாங்குற வடையிலையும் பஜ்ஜியிலையும் 10 ரூபா கமிஷன் எப்படி வாங்கலாம்னு உள்ளாட்சி பிரதிநிதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மக்களை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாது. அதனால் நம்முடைய மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தி விட்டு செல்கின்றேன். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்முடைய சட்டம் ஒழுங்கு இன்டர்னல் செக்யூரிட்டி என்பது முழுவதுமாக மாநில அரசு கையில் இருக்கு. ஆனால் மாநில அரசு வேண்டுமென்றே தன்னுடைய கடமையிலிருந்து தவறும் பொழுது அது மத்திய அரசுக்கு அந்த பவர் போது. இந்த ஆர்டிகல் 356 சாராம்சமே அதான். ஆர்டிகல் 356 சாராம்சமே ஃபெயிலியர் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி. அதனால் மாநில அரசு விழித்துக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. கண்ணை மூடிக்கொண்டு உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண நபர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் எதற்காக மாநில அரசை இந்த அரசு நடத்த வேண்டும்? அதை மிக தெளிவாக இன்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அடுத்த 2 நாட்கள் பார்ப்போம். தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடு, தமிழக அரசினுடைய செயல்பாடு, அதை பார்த்துவிட்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் அறிவிக்கின்றோம். அண்ணா, நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைத்து இடத்துலையுமே சந்திக்க போகிறாங்க. நான் நாளை வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த குண்டு போடப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நம்முடைய தொண்டர்கள் இல்லங்களுக்கு செல்ல இருக்கின்றேன் நாளை. அதே போல் நம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட ஆங்காங்கே அனுப்பியிருக்கின்றோம். நிச்சயமாக இவர்கள் சென்று அந்த தலைவர் வீட்டுக்கு சென்று சந்தித்து விட்டு வருவார்கள்.